பொதுவாக இப்போ சினிமாவுக்கு வந்து வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, ஆனால் இவர் வில்லேஜ் படம் எடுத்தால் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் தியேட்டருக்குள்ள வருவாங்க. நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பார்த்தா எல்லாமே சாதனையாளர்கள் தான். என்னோடு கோபி செட்டிப்பாளையத்திலிருந்து பயணித்த இங்கே ஜெமினி ஸ்டுடியோவில் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தது. என்னுடைய உற்ற நண்பர், இன்று வரையிலும் சினிமாவை விடாமல், சினிமாவும் எங்களை விடாமல், நாங்கள் துரத்துகிறோமோ இல்லை சினிமா நம்மை துரத்துகிறதோ என்று சொல்லும் அளவிற்கு உற்ற நண்பர்களாக இன்றும் ஒன்றாக இருக்கின்ற எனது அன்பு நண்பர் திரு தயாரிப்பாளர் பி. சிவா அவர்களே, ரொம்ப முக்கியம். சிவா இல்லாமல் நம்ம லைஃப்பில் வேறு பக்கங்கள் எழுத முடியாது. ரெண்டு பேரும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். அவர் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறேன்ட்டு, அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார், படிப்படியாக முன்னேறி. அதே மாதிரி தயாரிப்பாளர் தனஞ்செயன் அவர்கள், காலத்தின் கொடுமை என்னென்னா, நான் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஜிவி பிரகாஷெல்லாம் வந்த கட்சியில் அதை விட்டுட்டேன், சரி பையன் பொழைச்சி போட்டுட்டு. அந்த மியூசிக்கை கேட்டு மிரண்டு போய் இந்த நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு என்கிட்ட இருந்து வாங்கின கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான் எனது தயாரிப்பாளர், இன்றைய மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஒருவர், தனஞ்செயன் அவர்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில நிறைய பேக் ட்ராப் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி அதே மாதிரி நமது இயக்குனர் பி.வி. சங்கர், இந்த படத்துடைய இயக்குனர், அவருடைய அப்பா என்னுடைய ஸ்கூல்மேட். ரெண்டு பேரும் நானும் சத்தியமங்கலத்தில் ஹைஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண மாணவர். நீங்கள் அந்த படப்பிடிப்பு எடுத்த ஊரெல்லாம் என்னுடைய பிரதரோட ஊர், அதாவது இருட்டிப்பாளையம், அதை சுற்றி இருக்கிற காடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட காட்டிலேயே நான் காட்டுக்கு பக்கத்துலேயே பிறந்து வளர்ந்தேன். இப்போ வெற்றி மாறினால இப்போ தான் காட்டுக்குள்ளே போது படம் எடுத்துருக்குறாங்க இல்லையா. காடுகளோடும் புறாக்களோடும் வளர்ந்து கொண்டிருப்பவர் அவர். இந்த காட்டுக்குள்ளே போய் படம் எடுத்தாவே அது வெற்றி படம் தான், வீரப்பன்லேருந்து எல்லாமே வெற்றியாக இருக்கும். ஸோ காட்டு பிரதேசத்துக்கு பக்கத்துலேருந்து வரவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எங்களுக்கு இயக்குனர் இமயத்திலிருந்து, ஆர்.வி. உதயகுமார்லேருந்து, இன்றைக்கி பி.வி. சங்கர், இந்த படம் ஒரு வெற்றி படமாக நினைத்து தான் நான் பேசுகிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மேடையில் இருக்கிற பெரும்பாலான, அதாவது 90% வெற்றியாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிற ஒரு நபர் யாருன்னா, அது இயக்குனர் இமயம் தான். கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடந்திருக்கு. நான் மேட்டுப்பாளையம் வந்து எனது தந்தையாருடைய ஊர், தாயாருடைய ஊர் சத்தியமங்கலத்து பக்கத்தில், அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போது எஸ்எஸ்எல்சி படிச்சுருக்கேன், ஓடி போய் பார்க்குறேன். பார்த்தேன் இந்த ட்ரெயின் போகுது, என்னமோ ஷூட்டிங் எடுத்துன்னு கருப்பாக ஒரு பொண்ணு நிற்க வச்சு எடுத்துட்டுருக்குறாங்க. அதுதான் ராதிகா. நம்ம பார்த்துட்டுருக்குறேன், இவர் டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு டிக்கெட்டு, அதுதான் இவர். எனக்கு தெரியாது இவர் பாரதி ராஜான்னு தெரியாது, அது ராதிகான்னு தெரியாது, என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய முதல் படம் உலகத்தில் எல்லாராலும் இயந்து பாராட்டு வரையிலும் பாராட்டக்கூடிய ஒரு படம், 16 வயதுகளே. அந்த 16 வயதுகளே படத்தை எல்லாரும் பாராட்டுவாங்க, கமல் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அதில் உயிர் என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளியை கதாநாயகியாக, கதாநாயகனாக வைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக கொடுத்த ஒரே இயக்குனர் உலகத்திலேயே நமது இயக்குனர். ஏன்னா சாதாரண விஷயமே இல்லை. அந்த படத்தின் மூலமாக எத்தனை கதாபாத்திரங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது, சற்றே சிந்தித்து பார்க்க, திரையுலகத்தில் சாதாரணமான ஆள் அவர்.
இன்னைக்கு சின்ன பையமாக இருக்காரு, அது வேற விஷயம். அப்படியே இருக்கிட்டேன் ஜாலியாக. அவர் எப்பவுமே நாங்கள்லாம் போனோம்னா நம்ம மாதிரி அவர் இருக்குன்னு நினைப்பார். அதாவது தோற்றத்தில் அப்படியே ஸ்டைல் ஆகிடுவார். ஆனால் அவர் முன்னாடி அவர் எந்த காஸ்டியூம் போட்டாலும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? எந்த காஸ்டியூம் போட்டாலும் பரதராஜ் சாருக்கு மேட்ச் ஆகும். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கலைஞர்களை படைப்பாளிகளை இந்த சென்னையை நோக்கி வர வைத்து வருவார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எத்தனை உயரிய விருதுகள் அவருக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. இந்த படைப்பாளிகளின் பிதாமகனை நாம் உள்ளத்தில் வைத்து பூஜித்தாலும் உலகம் வியக்கும் வண்ணமாக அவருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நிச்சயமாக இதுவரை காணாத அளவுக்கு ஒரு மாபெரும் விழா அவரை பாராட்டி எடுக்கப்படும். இப்போது சொல்றேன், மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நிறைய பேருக்கு மிக உயரிய விருதுகளான தாதா சாஹேப் பால்கே விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர்கள் மறைவுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அது தமிழ் திரையுலகத்தின் புதிய பாதையாக ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமங்களிலும் தெருக்களிலும் இன்று உலாவமிட்டவர் நமது இயக்குனர் இமயம் அவர்கள். அவரால் உருவானவர்கள் தான் அத்தனை பேர். அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு 100 பேர் இருந்திருக்கலாம், இயக்குநர்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இயக்குனருடைய ரத்தத்திலும் அவரது காட்சி அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் அடிக்கடி பாரதி ராஜா அவர்களை கம்பனோடு ஒப்பிடுவதும் இவன் சினிமா கம்பன், அவன் என்னன்னு பேசுறேன் அப்பா தப்பன்னு சொல்லி எங்கள் அப்பா நான் எப்படி வேணும் பேசுவேன். கம்பன் எழுதியிருப்பான், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பாய் சொற்களால் என்ன பயனும் இல்லை அப்படின்னு. முனிவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, உடைக்கவே முடியாத ஒரு வில்ல, நீ உடைக்கணும் அப்பதான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண முடியும்னு ராமனை கூட்டிட்டு போறான். முற்றத்திலிருந்து அகஸ்மாத்தா வந்து நின்று சீதை அப்படி பார்க்குது. சீதை பார்க்கறது ராமனுக்கு தெரியாது, டக்குன்னு அங்கிருந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். ராமனுக்கு ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ இயற்கை அழைத்து அவரும் அவங்க பார்க்குறாரு. அண்ணனும் நோக்கினார் தானண, அவனும் நோக்கினார் தானண. இதுதான் சினிமா. இதை விட காதலுக்கு அழகான ஷாட்டுகளை எடுத்ததுக்கு யாரால முடியுமா? இன்னைக்கு அதை தாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வெளியை பார்த்த உடனே ஒரு பாட்டு போடுறான் என் தம்பி, அந்த கதாநாயகியோட வெளியை பார்த்த உடனே அதே கட்டிங்ஸ். அந்த கட்டிங்ஸ் இல்லாம யாரும் படம் எடுக்க முடியாது. அது கம்பன் கொடுத்த கட்டிங், எங்களது அள்ளி நகரத்து கம்பன் கொடுத்த கட்டிங், நாங்கள் தொடர்ந்த கட்டிங். இன்றைக்கு வரையிலும் நம்ம வெற்றிமாறன் இருந்து அனைவரும் அது தான் ஊறி போச்சு. எங்களுக்கு எங்கள் அப்பம் கொடுத்த சொத்து அதுதான். பணம் காசெல்லாம் சேர்த்தமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆர் உதயகுமார் இப்படி படம் முடியே பாரதி ராஜா மாதிரி எடுத்துருக்காண்டாங்க. நான் வருத்தப்படல, சந்தோஷப்பட்டேன். எங்கள் அப்பம் மாதிரின்னு ஒருத்தன் என்னை பாராட்டினதே நான் பெரிய விஷயமா நினச்சேன். அப்பேற்பட்ட ஒரு மாமேதை, கிராமத்து தெருக்களிலே சுற்றி கொண்டிருந்த எங்கள் அப்பன், என் மனைவி குழந்தையாக இருக்கும்போது ஒரு மேஜையிலே வைத்து படம் வரைந்து அவளை, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி ஒரு இணைப்பு பாலம். அவர் எத்தனை இன்ஸ்பிரேஷன், எத்தனை வாழ்க்கையோட இன்ஸ்பிரேஷன். இளையராஜாவை டிராமாவுக்கு இசையமைக்க கூட்டிக் கொண்டு போய் இவர் நடிக்க அவர் இசையமைக்க
எத்தனை கதைகள் இருக்கிறது. தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால வரலாற்றில் 50 ஆண்டுகால வரலாறு பாரதி ராஜா அவர்கள் இல்லாமல் இருக்காது. தமிழ் திரையுலகத்தின் அசைக்க முடியாத படைப்பாளிகளின் பிதாமகன் என்றால் அவர் ஒருவர் தான். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், பெப்சி தலைவர் திரு செல்லுமணி அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆசையும் அதுதான். நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கம் தாதா சாஹேப் பால்கே விருதை இயக்குனர் இமயத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருதை ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி, அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற. அவர் என்ன கேட்டாரு, நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டாரு, அவர் படம் எடுத்தாரு, நம்ம பார்த்தோம், ரசித்தோம், கை தட்டினோம், அவருடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தோம், அவர் எடுத்த ஷாட்டுகளை காப்பி அடிச்சு நிறைய பேர் டைரக்டர் ஆனோம். அவர் விதைத்த விதை என்பது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் ஜாலியாக நடிக்கலாம் வரல, அவருடைய ஆசை போய் அரிக்கிறோம். அப்பா நீங்கள் வந்து ஒரு நாள் நடிங்க, நீங்கள் ஒரு 5 நாள் வாங்க, சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க. அவர் அன்பாக வர்றாரு, நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு 8-10 நாள் ஜாலியாக இருக்க வர்றாரு, அவ்வளோதான். அவர் நடித்தாருன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையுமே நடிக்க தெரியாது, நடிப்பு வாங்கத்தான் தெரியாது. நடிப்பு என்பது அவருக்கு இயல்பாக இருக்கிற விஷயம். அவர் இயல்பாக வந்தாவே அது நமக்கு எது வேணுமோ அது தேவையானது பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டா? ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை எல்லோரும் கூறியது போல தம்பி பாலாவில் ஆரம்பித்து எல்லாரும் புகழுக்குரியவர்களே, இங்கே மேடையில் இருக்கிற அனைவரும் நிச்சயமாக நமது பையா இயக்குனர் அவர்களுடைய தலைமையில் பாரதி ராஜா விழா கமிட்டி ஒன்று அமைக்கப்படும். நீங்கள் எங்களை எல்லாம் வழிநடத்துங்கள், நாங்கள் கூட இருக்கிறோம். வெற்றிமாறன், நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், இயக்குனர் சங்கம் அதை எடுத்து செய்வோம், நிச்சயமாக செய்வோம். எங்களுடைய முதல் இசி மீட்டிங் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அதுலேயே நாங்கள் இந்த முடிவு எடுத்துருவோம். இல்லை இல்லை, நீ உங்களுக்காக தான். அதனுடைய தலைவர் யாருன்னு இங்கே நாங்கள் அறிவிக்க போகிறோம். உட்கார்ந்து ஒரு 2-3 மாதம் அது சிறப்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய விழாவாக நம்ம எடுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற ஒரு மேடையாக அமைத்து கொடுத்த திரு டில்லி பாபு அவர்களுக்கு மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அவர் ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சிருக்கிறாருன்னா சாதாரணம் இல்லை. திரு செல்லுமணி அவர்களுடைய வீட்டுக்கு மேலே தான் அவருடைய ஃபேக்ட்ரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும், நான் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும். யாருப்பா தயாரிப்பாளர்னு கேட்போம். டில்லி பாபு, நான் ரொம்ப வருஷமாக பார்க்கவே இல்லை, ஒரு 2-3 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்து அவர் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன். ஸோ டெல்லி பாபு அவர்கள் ஒரு கமிட்டட் ப்ரொடியூசர், அதாவது ஒரு படம் இப்படி தான் சிறப்பான படமாக எடுக்கணும், பெரும்பாலும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும், புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கும் அவருக்கு நாம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வழங்கி பாராட்டணும். ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். தனஞ்சயன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய டைரக்டரு, பெரிய ஹீரோ இல்லைன்னா படமே எடுக்க மாட்டார், லாபம் வரலன்னா படத்துக்கே போக மாட்டார், நம்மளுக்கெல்லாம் அட்வைஸ் மட்டும் பண்ணுவார் அவர். கரெக்டா? கரெக்டா? ஆனா சிவா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு, நீங்க சிவா அளவுக்கு ரிஸ்க் எடுக்க. அதனால உங்களுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து நம்ம மாதிரி பழைய டைரக்டர்ல வச்சு படம் எடுக்கிறது தான் சரி. என்ன பழைய இயக்குநர்களை வைத்து நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது வேற ஒரு பரிமாணம் உள்ள படங்கள் இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர் நான் அடிக்கடி இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எனக்காக மட்டும் சொல்லலை, நிறைய இயக்குநர்களுக்கு தொழில் தெரியும், நிறைய இயக்குநர்களுக்கு பட்ஜெட் தெரியும். இப்போ ரவிக்குமார் மாதிரி ஒருத்தரை போட்டிங்கன்னா அவர் பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிற டைரக்டர், எந்த மாதிரியான கதாபாத்திரம் எந்த மாதிரியான ஹீரோவை கொடுத்தாலும் படம் எடுக்க தெரியும்.
பி வாசு இருக்கிறாங்க, ரவிக்குமார் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர். ஏன் நம்ம தலைவரே இருக்கிறார். ஸோ அத்தகைய மிகச்சிறந்த இயக்குநர்கள் நிறைய பேர் எங்கள் சங்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சினிமாவை காக்க வல்ல இயக்குநர்கள் இங்கே தான் இருக்கிறோம், அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்க செயலாளர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். டில்லி பாபு இதை தொடர்ந்து பல இயக்குநர்களுக்கு பல சங்கர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். விழா அடக்கிறதுக்கு ரூட்டும் கொடுத்தீங்க, சில பேரை போட்டும் கொடுத்தீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சார் உங்களுடைய ஸ்பீச். தேங்க்யூ சார். அடுத்து நம்ம யாரை கூட வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல வெற்றி படங்களை தயாரித்த மதிப்பிற்குரிய சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டெல்லி பாபு சார் வந்து டென்ஷனாக இருக்கார், ஏன்னா 11:30 வந்து ஷோக்கு வந்து படத்தை கொடுக்க தியேட்டர் கொடுக்கணும். எனவே நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை. இந்த ட்ரெய்லரை பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுவும் அந்த யானைகள்லாம் வச்சு நல்லா எடுத்திருக்காரு. முதல் படத்துலேயே தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர். சங்கர் உங்களுக்கு ஐ கிவ் யூ ஆல் மை பெஸ்ட் விஷஸ், நல்லா வரணும், எதிர்காலத்தில் இன்னும் வித்தியாசமான படங்கள்லாம் கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த ஃபீமேல் டெக்னீஷியன், சாரி உங்கள் நேம் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகல, வாழ்த்துக்கள், நல்லா வரணும். உங்களை மாதிரி திறமையானவங்கெல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து திரையுலகிற்கு வந்து நிறையா சாதிக்கணும். அடுத்தது வந்து இந்த படத்தோட நாயகன் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து எப்படின்னா, நடிப்புலும் சரி ஆஸ் அ மியூசிக் டைரக்டரும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு டேலண்டட் பர்சன். நான் வந்து அவர்கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரோட ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் வந்து அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை எஸ்டீமில் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா அவர் ஒரு படத்தை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டா தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அதை வந்து எனக்கு வந்து நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிச்சயமாக வந்து இசைஞானி எப்படி வந்து ஒரு படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம் பேக்ரவுண்ட்ஸ்குள்ள, அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கொண்டு போவார். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெஃபரன்ஸ் சொல்லி தான் அவங்க, நான் வந்து அவரோட ஒரு படத்தை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணது. இப்போ காரணம் என்னென்னா, அசுரன். அசுரன் பார்த்துட்டு நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு அப்படியே கூஸ் பிம்பிள்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பண்ணியிருந்தாரு. நிச்சயமாக வந்து இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய வெற்றிகளை பார்க்கணும். நல்ல கேரக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆஸ் எ நடிகராகவும் நீங்கள் நல்லா வருவீங்க. அதே மாதிரி இவானா, இவானா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பிக்சராக ஐ திங்க் லவ் டுடேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப எனக்கு அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தொடர்ந்து நல்லா வருவாங்க, நல்ல கேரக்டராக பண்ணி நல்ல பெருசாக வருவாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு தினா, தினா வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன், ஏன்னா நல்ல சிறப்பான, அவர் வந்து ஒரு நல்ல காமெடியன் ஆக்டராக பெரிய அளவுக்கு வரக்கூடிய அவருக்கு திறமைகளாக இருக்கு. தினா நீங்கள் என் படத்தில் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக வந்து தொடர்ந்து நம்ம கம்பெனி பேனரில் பண்ணுவீங்க, நல்லா வருவீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படத்தில் நடித்த பாரதிராஜா சாரை பற்றி சொல்லணும், அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் நான் வந்து ஒரு படம் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், திருச்சிற்றம்பலம். அந்த படம் வந்து நானும் ஒய்ஃபும் வந்து தியேட்டரில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு உடனே வந்து நான் வந்து அவரை நேராக போய் பாரதிராஜா சார் போய் பார்க்கணும்னு இருந்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் தனுஷ் நல்லா பண்ணியிருந்தார், எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஏஜில் வந்து என்ன எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தார். நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. நான் உடனே சுரேஷ் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்காரு ராஜா சார், நானும் என் ஒய்ஃப் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு, பாரதிராஜா சார் எங்கே இருக்காரு வந்து பார்க்கணும்னு ஃபோன் பண்ணால், அப்போ இல்லை சார், சார் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர், நானும் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அவரை எப்படியாவது பார்க்கணும்னு போய் பார்த்தேன் நான். அப்போ அவரை கூட பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் வந்து நாட் ஒன்லி கிரேட் டைரக்டர். நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே வந்து அவரோட 16 வயது நிலையை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்.
அந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். அவருக்கும் சார் நான் வாழ்த்த சொல்ல எனக்கு வயதில்லை, என்றைக்குமே வந்து நான் உங்களோட அட்மிரராக இருப்பேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா ஒரு படம் செய்யணுங்கயா அப்படின்னு, செய்யலாம் சார், நம்ம செஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் சார். எனிவே இந்த படத்தில் பங்கு பெற்ற மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, ப்ரொடியூசர் திலீபாபு தொடர்ந்து நீங்கள் வந்து நல்ல வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் இன்னும் மேல் மேலும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார், அதனால் நேராக போயிட்டு அடுத்த ஷோக்கு 50 டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் வாங்கியிருக்கோம் சார். ஸோ கண்டிப்பாக டைம் இருக்குது, எல்லோரும் ஜாலியாக இந்த படத்தை பற்றி பேசலாம் சார். அடுத்து நம்ம யாரை கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்கள் படத்தை பற்றி பேசும் மாதிரி நம்ம நினைக்கிறேன். இயக்குனர் நிலையம் எங்கள் தலைவர் பாகராஜா அவர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பாரதராஜாவுடன் ஒப்பிடும் தகுதி வாய்ந்த ஒரே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு வணக்கம். நான் பாரதராஜா சார்ட்ட அசன்டேட்டராக இருந்தால் சென்னைக்கு வந்தேன், அது நடக்கலை. இன்றைக்கி அவர் தலைவராக நான் செயலாளர் ஒரு சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட ஒரு ஆசை என்னென்னா, வெற்றிமாறன் சார்ட்ட வாய்ப்பு கிடைச்சி அவர் கூட அசன்டேட்டராக வேலை செய்யணும். அந்த அளவுக்கு சார் அது உங்களுடைய அந்த படங்கள் வந்து என்னை அப்படி தூண்டுதுன்னு சொல்லுவார், அந்த உணர்வுகள் அந்த விஷயம் அந்த மாதிரி இந்த வேலையில் அது உங்கள் முன்னாடியே சொல்கிறது எனக்கு பெருமை. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறோம், பட் இதை உண்மையாக எவ்வளவு நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த ஷூட்டிங் போயிட்டதுக்கப்புறம் பாரதராஜா சார் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது அவர் இந்த படத்தோட கெட்டக்கும் தெரியாது, முடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி இருந்தது சார், இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தலையிலான யோ, என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சினிமா நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அதுதான் இந்த படத்தோட என்ன சொல்கிறது ஒரு விமர்சனம். அது வந்து அடிக்கடி இந்த படத்தை பற்றி தான் பேசுவார், நிறையா படங்கள் நடித்தாலும் கூட இதை ரொம்ப சொல்லுது. இந்த படத்தோட ஒர்க் பண்ண டைமிங்கை, ஒர்க் பண்ண லொக்கேஷன், அந்த டைரக்டர் எப்படி வேலை பார்க்குறான், ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வேலை பார்க்குறேன், என்னையா அந்த ப்ரொடியூசர் இப்படி செலவழிக்கிறான், எப்படி அந்த காசுலாம் எடுப்பான், நம்மளுக்கெல்லாம் படக்கும்போது இவ்வளோ தைரியம் இல்லையே, இப்படி எல்லாரும் ப்ரொடியூசரை பாராட்டி டைரக்டர் பாட்டி மேனேஜர்ஸ் வரைக்கும் சொல்லுவார். அந்த நைட்டில் ஃபாரஸ்டில் தங்குறது போகிறது வர்றதுன்னு அந்த அந்த படத்தோட பெருமைகளை அவர் சொல்லி சொல்லி, கல்வன் மேலே எனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த மாதிரி அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய விளம்பர தூதர்னு கேட்டிங்கன்னா, அது நிச்சயமாக பாரதராஜா சார் அவர் தான். இவர் எங்கிட்ட சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பார், அது படத்துக்கு பெரிய பெருமை சேர்க்கும் சார். அது கண்டிப்பாக இந்த இந்த லுக்கில் உங்களை பார்க்கும்போதே, இந்த ஸ்க்ரீனோட பார்க்கும்போது தான் நீங்கள் சொன்னதோட இம்பாக்ட் தெரிஞ்சுது. உண்மையானுமே நீங்கள் சொன்னதை விட அவ்வளோ சொல்லி கூட அந்த ட்ரெய்லர் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்தளவு பிரமாதமான ஒரு படத்தை நம்ம உருவாக்கியிருக்கீங்க கண்டிப்பாக, அதுக்கு வந்து டில்லிபாபு சார் நன்றி. ஏன்னா இன்றைக்கி உள்ள தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அதை விற்க தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதை தெரிஞ்ச ப்ரொடியூசர் எங்களுடைய டெல்லி பாபு அவர்கள், அவருக்கு வந்து இந்த படத்தோட எடுக்கவும் தெரியும், வியாபாரம் தெரியும், அதை ரசனையோடு செய்யவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ரசனையும் வியாபார யுக்தியும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் அவர். இன்றைக்கி இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே காணாமல் போயிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக தனியாக வந்து இவ்வளோ தூரம் பவராக நிற்கிறது வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டெல்லி பாபு அவர் நிற்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய சங்கத்தின் சார்பாக அவருடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ரொம்ப டைரக்டர்ஸ் டிலைட், ப்ரொடியூசர்ஸ் டிலைட், என் பேரன்புக்குரிய ஜிவி பிரகாஷ், இந்த படம் பெரிய வெற்றி அமையணும், கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே போல் இந்த படத்தில் தினா ஒரு நல்ல ஆக்டர், எல்லாத்துக்கும் சொன்னால் காமெடியன் ஏரியான்றதே மொத்தமாக காலியாக இருக்குது, இருந்த ஒரு காமெடியனே வெற்றிமாறன் சார் ஹீரோவாக்கி விட்டார், மீதி எல்லாரும் ஹீரோ ஆகிட்டாங்க, காமெடியன்ஸே இல்லை, அதனால் நல்லபடியாக வந்தால் இந்த இந்த படம் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, இந்த தர்மம் அப்படின்றது வந்து சம்பாதிக்கிறது கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாலா பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நினச்சதுனால தான் விஜயகாந்த் சார் கேப்டன் ஆனார், அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படியே நினச்சி அப்படியே வந்தார். அதே போல் அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோடு நல்லவர பாலாவுக்கு கூட வெற்றிமாறன் சார் நினச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும். அப்படி வளர்ந்தால் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். நம்ம அந்த படத்தில் இந்த டைரக்டரை பற்றி நிறைய பாராட்டி சொன்னார் பாரதராஜா சார் கிட்ட, விஷுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்து ஃபோட்டோகிராஃபியான்னு எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில், இவானாக்கும் மற்ற வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ்க்கும், அப்புறம் பருப்பு இல்லாத கல்யாணம் பண்ணுற மாதிரி சக்தி ஃபிலிம் சக்தி வேலை இல்லாத நீ சினிமா வேணுமாதிரி ஆகிப்போச்சு, அவர் எங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருப்பார்,
அதனால ஒன்று ரொம்ப சிறப்பாக அந்த 11ஆம் தேதி வர படமும் எந்த விதத்துலையும் இந்த படத்தை ஒரு ஷோ கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பிரமாதமாக பண்ணி தரணும். சக்திவேல் மொத்த டீம் சார்பாக கேட்டுக்கிறேன், மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இயக்குநர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்று முகமுதலாக கலந்து கொண்ட விழா உதயகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த வார்த்தைக்கு. ஒரு தருதலையாளுக்கு எனக்கு விடுதலை அளவுக்கு கொண்டு போய் விட்டீங்க பாருங்க சார். அதான் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கே உங்களுக்காக நான் 6 வருஷம் அடிமையாக இருக்கேன் சார் உங்களுக்காக. ஓகே சார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யலாம் சார். ஆஃபீஸில் காப்பி போடுறேன், என்ன வேணால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். அடுத்து நம்ம யாராக கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல படங்களை வந்து மக்கள் மத்தியில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு அற்புதமான மனிதர். அதை தாண்டி நம்ம படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதே அவங்க தான். நம்ம அனைவருக்கும் பிடித்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியை சேர்ந்த சக்திவேல் சார் அவர்களை படத்தை பற்றி பேசுகிறேன். அன்புடன் வணக்கம். இந்த மேடை பல லெஜெண்டுகளால் நிரம்பி வடிக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் அதில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப இந்த படத்துக்கு அமையும் அது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரரசு சார், ஆர் விஜயகுமார் சார், லிங்குசாமி சார், ரெட்டிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார், தனஞ்சயன் சார், அங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாகவே பிளஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, டிலீப் பாபு சார் மிக அருமையாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு. ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட, இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவருடைய படங்களில் என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். நாளைக்கு நாளைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் விடுறேன், ஃபஸ்ட் லுக்கில் வந்து உங்களோட பேனர் சேர்த்துருக்கேன் அப்படிம்பார். இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே டில்லி பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவன் கூட்டிக்கிறேன். இதையும் லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு தெரியாது. என்னோட பேனரை வந்து லெஃப்டில் போட்டு அவர் சார் ரைட்டில் போட்டிருப்பார் அவரோட பேனரை. இதை நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். ஒரு வியாபாரம் தாண்டி நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இந்த படத்துக்கு மேலும் நான் வந்து உண்மையாக மேலும் நான் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு துளி கூட வியாபாரம் இல்லாத சமரசம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர், வெறும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர்களை அப்படியே லிஸ்ட் பண்ணால் அதில் முக்கியமான இடத்துல டில்லி பாபு சார் இருப்பார். ஒரு பாட்டுக்காக முன்னாடி ஒரு பாட்டு எனக்கு வந்து இதே ஜி வி பிரகாஷ் சார் நடித்த ஒரு படத்தில் ஒரு சாங்குக்காக 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஆடியோக்காக அப்படின்னாச்சு. இந்த கல்வன் படத்தை ஒவ்வொரு அதாவது கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாதாரண உழைப்பு கிடையாது இந்த ப்ராஜெக்டுக்காக. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை நோக்கி ஜி வி பிரகாஷ் சார் அவர் எனர்ஜி வந்து எந்த நிமிஷத்துலேயும் எந்த லெவல்லையும் இருக்கும். அது இந்த படம் ஒரு லாங் ட்ராவல்லேருந்து இதில் உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பர்மிஷன்லேருந்து ஒரு காட்சி ஷூட் பண்ணுறதுக்கு பர்மிஷனுக்காக மட்டும் 6 மாதம் வெயிட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. 6 மாதம் வெயிட் பண்ணி அந்த பர்மிஷனை வாங்கி அந்த பர்டிகுலர் காட்சியை ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மேம்போக்கான ஒரு படமாக பண்ணல, முழுக்க முழுக்க ஒரு டெடிக்கேஷனோட பண்ணப்பட்ட படம். இப்போ சும்மாவே சொல்லக்கூடாது, இது இந்த படம் வந்து ஒரு டபுள் இன்ஜின் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஜி வி பிரகாஷ் சார், ஒன்று டெல்லி பாபு சார். இவங்க ரெண்டு பேருமே, இவர் வந்து இசை அரக்கன், அவர் வந்து தயாரிப்பாளர் அரக்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இதை பற்றி சொல்லி ஆகணும், டைம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில வருடங்களாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன போர்ஷனுக்காகவும் பல மாதம் வெயிட் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு யானையை வச்சோ இல்லை இது மாதிரியான படங்கள் பண்ணும் பொழுது ஃபேமிலி க்ரௌடு உள்ளே வரும். ஓடிடி காரணங்களால் ஒரு பர்டிகுலர் ரிலீஸ் டேட்டில் பண்ணணுங்கிறப்ப கூட அந்த பதட்டத்தில் கூட இது பக்கா
சம்மர் ட்ரீட், சம்மரில் கொண்டாந்து ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ரிலீஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரும் சரி ஜிவி பிரகாஷ் சார் சரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க ஆசைப்பட்டபடியே கரெக்டாக சம்மருக்கான ஒரு படமாக வந்து நிற்கிது. யானையை வந்து திருவிழாவிலையும் யானையையும் பார்க்குற மாதிரி கூட்டங்கள் வந்து வந்து நிறையா போயிட்டே இருக்கும். அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் பாரதிராஜா சாரோட படங்களை எல்லாருமே இயக்குனராக பார்த்துருப்பாங்க. நான் வந்து அவரை நடிகனா அவரோட மிகப்பெரிய ரசிகன்னா. நான் ஒரு ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன். ராக்கி படத்தில் ஒரு ஷாட்டு அந்த நகத்தை கடித்து துப்புவார், ப்ரிவியூ தேட்டருங்கிறதெல்லாம் மறந்துட்டு எழுந்திருத்தி நின்று கை தட்டினேன். அந்த ஒரு ஷாட்டில் அவர் அந்த நகத்தை கடித்து துப்புறதுல இவருக்கு ஒரு நடிகராக நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. அப்படிப்பட்ட பாரதிராஜா சார் இந்த படத்தில் சோல்ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. மிக மிக அருமையாக வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அனைவருக்கும் நன்றி. தம்மாக்கு ஏசன் சிவா சாருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். வார்த்தைகளுக்கு அடுத்து நம்ம யாரை கூட வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருந்தால் முக்கியமாக டெல்லிபாபு சார் காரணம். அதை தாண்டி டெல்லிபாபு சார் கூடவே வந்து ஒருத்தர் வந்து படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவாக. அவர் எந்த அளவுக்குனா ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறத தாண்டி இந்த படத்தில் அனிமல்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா கோச்சிங் போகிற யானை கூட கோஆர்டினேட் பண்ணி கூட்டு ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ். நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பான ஸ்ரீதர் அவர்கள் பேசுறதுக்காக அனைவருக்கும் வணக்கம். இது திடீர்னு ஏன் சொன்னாங்க தெரியல. இது வரைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இது ஏற்படுத்தி கொடுத்த பூர்வேஷ் அவர்களுக்கு நன்றி, அதே போல் பாலாவுக்கு நன்றி. நான் தொடர்ந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு 8 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது காரணம் என்னுடைய குருநாதர், என்னுடைய குரு, என்னை அப்பா சமைச்சிருக்கேன் டெல்லிபாப் சாருக்கு எப்பவும் நன்றி கண்ணாக இருக்கேன். அதே போல் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த கல்வன் பற்றி நான் சொல்கிறதுனா இந்த அனிமல்ஸ் பற்றி சொன்னாங்க. நான் எப்படி இது பேசுறதுன்னு புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும், அதே போல் ஜிவி சாருக்கு தெரியும், அதே போல் எல்லாருமே இமயம் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு போல தான் எங்கள் பாரதிராஜா சார். நான் அவர் எப்படி இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் இமே சொல்கிறேங்க தப்பாட்டி சாருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாருமே அவர் டைரக்டராக பார்க்குறீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தோம் நாங்கள் பாலக்காடுலேருந்து சத்தியமங்கலம் ஒரே காரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பல அது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். அதனால் அவருக்கு எப்போதும் நான் நன்றி கடனாக இருப்பேன். இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. மேனேஜருங்களுக்கு எனக்கு கிடைச்சது மிக்க நன்றி. அதே போல் எங்களுடைய ஹீரோ எப்போவுமே என் மொபைலில் எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா பேர் கூட மை டேடின்னு போட்டிருப்பேன். மை ப்ரொடியூசர் டெல்லிபாப்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மை ஹீரோ ஜிவி பிரகாஷன் போனால் என் மொபைலில் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஜிவி பிரகாஷ் சார் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் பண்ணுறேன். அடுத்து என் கம்பெனியில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் எல்லாருமே. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு பேச முடியல. எங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. பூர்ணேஷுக்கும் பாலாவுக்கும் மிக்க நன்றி. பார்த்து பார்த்துறேன். இதுக்கு இது யாருக்காக கிடைச்சது இல்லைன்னு உங்களுடைய ஜிபேலேருந்து 800 ரூபா வந்ததெல்லாம் கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே சிறப்புண்ணே, ரொம்ப சமையாக பேசுவீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா மை ஹீரோன்னு சொல்லி ஜிவி சார் கேட்டுக்கோ இல்லையோ, ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் அஞ்சனா சொல்லி யார் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்க போல அவங்க கால் வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் யாரும் கொஞ்சம் கேட்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உருக்கமான வார்த்தைக்கு ஸ்ரீதரனுக்கு. தேங்க்யூ ஸ்ரீதரனா, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு மாதிரி அண்ணனுக்கு எரிட்டா டேப்லெட் வாங்கி கொடுங்க, அண்ணா படபடப்பாக இருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா, தேங்க்யூ. இப்போ நம்ம யாரை வந்து பேச கூப்பிடணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி. ஜி டெல்லிபாபு சார் வழங்கும் ஜிவி பிரகாஷ் சார் மற்றும் பாரதிராஜா சார் அவர்களின் நடிப்பில் கல்வன் ஒளிப்பதி மற்றும் ஏகம் பி வி சங்கர் சார் என் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் April 4 உலகமேகம். ஆடியோ பார்ட்னர் திங்க் மியூசிக், சேட்டலைட் பார்ட்னர் விஜய் டிவி, ஓடிடி ஹாட் ஸ்டார், ஓவர்சீஸ் பார்ட்னர் அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் டெக், விஎஃப்எக்ஸ், ரெசோல் எஃபெக்ட்ஸ். இப்படி இந்த விஷயம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைவேறிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களை கூட்டுறதை தாண்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. அப்படிப்பட்ட நம்ம அனைவருக்கும் பிடித்த ப்ரொடியூசர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டெல்லிபாபு சார் அவர்களை பேச இருக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்துட்டேன், பட் டைம் ஷார்ட்டாக இருக்குது. அழைப்பெயிட்டு வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய சாதனைகள் பண்ண இயக்குநர்கள்,
தயாரிப்பாளர்கள் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. பட் ஒரு பேனருக்காக ஒரு படம் போய் பார்க்குறோன்னா அது சத்யஜோதி. நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சார் தியாகராஜன் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட்டு. அடுத்து அம்மா கிரியேஷன் சிவா சார் சொல்லவே வேணாம். நிறைய படங்கள் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அப்படின்னு போட்டவுடனே போய் பார்க்க தரமான படங்களாக இருக்கும். ஸோ இவங்களாம் இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு படம் பார்க்குற சமயத்தில் இவங்க மேடையெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். அடுத்து தனஞ்சயன் சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸ் என்சைக்ளோபீடியா இந்தியன் சினிமாவோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் கையில் வச்சிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கேன்னா தனஞ்சயன் சார் மட்டும்தான். என்ன டவுட் கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். அடுத்து இயக்குனர் எம்ஏஎம் பாஜகா சார். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் வேகமாக பேசிடுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஜேர்னி எங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் அவ்வளோ தடுங்கல்கள் பர்மிஷன் கிடைக்கிறதுக்காக, இப்போ அனிமலோட பர்மிஷன், கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணுறதுக்கு ரெண்டாக்கு மூணு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ ஜிவி ரொம்ப பயந்துட்டு இருந்தார் யானை கூட நடிக்க போகிறோம் எப்படி. அவருக்காகவே வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா சின்ன படமாக இருந்தாலும் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் கொண்டு வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ நல்ல வேலை ஒரு நாளைக்கு முன்னாடி மதம் பிடிச்சிது. ஷூட் பண்ணும்போது நடந்திருந்ததுன்னா பெரிய அசம்பாவது நடந்திருக்கும். அதுக்காக ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணி மழையில் நின்னதுக்கப்புறம் படம் ஆரம்பித்தோம். கிளைமேக்ஸ் மட்டுமே பாலக்காடு ஃபாரஸ்ட் ஏரியாவில் 7 டே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் 1.25 crores. ஸோ ஒன்லி ஃபார் கிளைமேக்ஸ் போர்ஷன். ஸோ லாங் ஜேர்னி, நிறைய பேர் கடினமான உழைப்பை கொடுத்துருக்கோம். மேம்போக்காக எடுக்காமல் இன்டெப்த்தாக உட்கார்ந்து டேரக்டருக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் பண்ணி கொடுத்து, ஸோ எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரேவா, டைரக்டர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் சொல்லவே வேணாம். ஸோ செகண்ட் மூவி எங்களுக்கு எங்கள் பேனரில் பேச்சுலருக்கு அப்புறம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அவர்கிட்ட பேசினது ஒரு வேறு, பட் அவர் எங்களுக்காக நடிச்சு கொடுத்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ எந்த ஒரு விஷயமும் பேசாமல் நாங்கள் கும்பிடும் போதெல்லாம் வந்து நடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும். சேம் இவானா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட் பண்ணும்போது தெரியாது, லவ் டுடே மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அது எங்களுக்கு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரொம்ப இயல்பாக நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவானா. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டு பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் படம் எடுத்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். திஸ் இஸ் 4th ஃபிலிம் வி ஆர் ஒர்க்கிங் வித் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. ஃப்யூச்சரில் இருக்க எல்லா படமும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். லிங்குசாமி சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்து. தேங்க்யூ வெரி மச். உதயகுமார் சார் நான் அப்பப்போ பார்ப்பேன். என்னோடய ஆஃபீஸ் செல்லமணி சார் பார்க்க வருவார், நாங்கள் மேலே தான் இருக்கோம். ஸோ பேசுவோம். ஸோ அவரோட படம்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது, நீங்கள் சானிட்டோரியத்தில் இருந்தீங்களா சார்? சானிட்டோரியம். ஸோ எனக்கும் அங்கே தான், பக்கத்தில் தான். ஸோ உங்களுக்கு அப்போ சின்ன கோட்டூர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் உங்களை பற்றி பேசுவாங்க, வந்து பார்க்குறது நினைப்பேன். பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உங்கள் கூட இப்போ ஒன்றா உட்காந்து ஒரே மணியில் பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பேரரசு சார், ஸோ மிகப்பெரிய டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், ஒரு பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபாஸ்ட் மூவிஸ் பார்க்கணுன்னா பேரரசு சார் கேரண்டீடாக போய் உட்காந்து பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய சிறந்த படங்கள் கொடுத்த டைரக்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டீமை வந்து எல்லாம் யங் டீம், டைரக்டர் டெபியூ எல்லாமே, எடிட்டர், டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் எல்லாருமே வந்து யங் டெபியூ, ஆல்மோஸ்ட் டெபியூ ஆர் 1 film 2 film தான். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அடுத்து எங்களோட பார்ட்னர்ஸ், இந்த படம் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணணும். மியூசிக் பார்ட்னர் திங் மியூசிக், அண்ட் டிஜிட்டல் பார்ட்னர் ஹாட் ஸ்டார், அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் விஜய் டிவி, அண்ட் ஓவர்சீஸ் பார்ட்னர் அஹிம்சா. ஸோ அண்ட் தியேட்ரிக்கல் பார்ட்னர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் எடுக்கிறது நிறைய பேர் பண்ண முடியும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. 250 மூவிஸ் பர் ஆனம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர்களோட மிக கஷ்டமான காலம். இண்டஸ்ட்ரியும் வி ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ இந்த கஷ்டமான காலத்துலையும் எங்களை நம்பி, படத்தை நம்பி, படத்தோட குவாலிட்டியை நம்பி எங்கள் கூட பார்ட்னர்ஸாக வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட லீகல் டீமுக்கு தேங்க்ஸ், பாஸ்கர் சார். எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார்க்கு தேங்க்ஸ். என்னோட ப்ரொமோஷன் பார்ட்னர் டெக் துரை அண்ட் டீம் மோதி தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்க. ஃபேமிலியோட, குடும்பத்தோட, கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற படம், கேரண்டீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சக்ஸஸ் வீக்கில் நம்ம திருப்பியும் பேசுவோம், சந்திப்போம். நன்றி.
முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன், மறக்கல. நேரடும் பேக்காலம் பதட்டத்தில் வெற்றிமாறன் சார் எங்கள் சீஃப் கெஸ்ட் சார், நீங்கள் வரேன்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. என்னை கேட்டாங்க யார் எந்த டேட்டு கூட உங்களுக்கு படம் பண்ண விருப்பம்னு கேட்ட உடனே நான் யோசிக்காமல் சொன்னது வெற்றிமாறன் சார் கூட படம் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ட்ரீம். நான் அந்த யூடியூப்ல ஃபேமஸான யூடியூப் சேனல் தான் ஷேர் பண்ணுறேன். பாரதியோட சார் பயோபிக் எடுக்கணும், அவருக்கு பாராட்டு வேண்டும்னு சொன்னாங்க. பாரதியார் சார் பயோபிக் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா வெற்றிமாறன் சார் ஏற்கனவே நான் கேட்டுக்கிறேன். அந்த படத்தை தயாரிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப பெருமையாக நினைப்போம். பொருட்செலவுகள்லாம் பற்றி கவலை இல்லை, சிறந்த படமாக அது வரும். பாரதியார் சார் எவ்வளோ பெரிய லெஜண்ட், இன்னைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் வெற்றிமாறன் சார். இந்த கூட்டணியில் வர படம் பேன் இண்டியா படமாக இருக்கும். எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எதை பற்றி யோசிக்காமல் ரெடியாக இருக்கும். பிளாங்கெட் அப்ரூவல் சார். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, அற்புதமாக பேசுனீங்க சார்.